ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹெவன் டிவியின் மூலமாக நடத்தப்படுகிறதான நல்ல பிதாவி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு சிறு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கப் போகிறோம். இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விடுதலையை இந்த நாளில் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தப் போகின்றார். அதற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அதனுடைய ஒரு சில வசனங்களை வாசிக்கின்றேன். 11 வசனத்திலிருந்து, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவ்வளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோண்டியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதயா தேசம் முழுவதிலும் சுற்றிலும் இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இருந்தவனமாய் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி பார்க்கலாம். சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே வானத்துறை கீழே பூமிக்கு மேலே ஆண்டவரே சகல ஆசீர்வாதங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் சொந்தக்காரராகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். அப்பா ஆண்டவரே, நீ இருந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே நீர் சொன்ன ஒரு வசனம் அப்பா, வார்த்தைகள் மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, இந்த உலகத்திலே காணப்படுகிற சுவை நிறைந்த உணவுகளினால் மட்டுமல்ல, என்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் வாக்குத்தத்தங்களினாலும் பிழைப்பான் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்படியே உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வசனங்கள் நீர் தந்த இந்த ஆண்டவரே வாக்குத்தத்தம் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறதற்காக கோடி 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 நன்றிகளப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே ஆவி ஆத்தும சரீரத்தில் ஆண்டவரே உயிரிழந்து போன சூழ்நிலையில் ஆண்டவரே காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அச்சனை பேருக்கும் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை நீர் கொடுக்க போகிறீர் அப்பா. ஆவியிலே ஒரு விடுதலை கொடுக்க போகிறீர், ஆத்துமாவிலே ஒரு விடுதலை கொடுக்க போகிறீர், ஆண்டவரே சரீரத்திலே ஒரு விடுதலை கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஹெவன் டிவியின் மூலமாக நடத்தப்படுகிறதான ஆண்டவரே இந்த நல்ல பிதாவின் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தை என்னை தொட்டது. ஜெப நேரத்தில் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினார் என்று இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் சாட்சியாய் மாறப்போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. எல்லா வியாதிகளிலிருந்தும் ஆண்டவர் இந்த நாளில் விடுதலை கொடுக்க போகிறதற்காக கோடி 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 நன்றிகளப்பா. தொடர்ந்து ஆண்டவர் அடிமை மறைத்து நீர் பேச போகிறதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். இங்கே நாம் வாசித்தோம், இயேசு வாழ்ந்திருந்த நாட்களிலே செய்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இந்த லூக்கா சுவிசேஷம் 7 நாம் வாசித்தோம். இந்த நாளிலும் ஒரு அற்புதமான காரியம், ஒரு அதிசயம் என்று சொல்லலாம், அற்புதம் என்றும் சொல்லலாம். என கண்பானதினுடைய பிள்ளைகளே, எப்படி எடுத்துக்கொண்டாலும் ஒரு விதவையான ஒரு பெண், கைம்பெண்ணாக இருந்த ஒரு விதவையான பெண் தனக்கு ஒரே மகனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த மகனும் உயிரிழந்து அவர்கள் அடக்கம் பண்ண கொண்டு போகிற நேரத்திலே தான் அந்த நாயின் என்று சொல்லப்படுகிற ஊரின் அருகாமையில் இயேசுவும் அவருடைய சீசர்களும் இன்னும் அநேக மக்கள் திரளாய் கடந்து வருகிறார்கள். உடனடியாக இந்த ஊரின் வாசலில் அருகே வரும் பொழுது இந்த மரித்து போன வாலிபனை அடக்கம் பண்ணுவதற்காய் கொண்டு வருகின்றதை இயேசு கண்டு அந்த தாய் மிகுந்த வேதனையோடு கூட, ஒரே மகன் கணவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு விதவையான தாயார் ஒரே மகனோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள்,
ஆனால் அவளுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை என்றிருந்த கணவரை இழந்த ஒரு சூழ்நிலை இன்னொரு நம்பிக்கை மகன் வளர்ந்து என்னை கவனிப்பான் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட காணப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த நம்பிக்கையும் திடீரென்று இழந்து போகிற நிலைக்கு அந்த மகன் மரித்து அடக்கம் பண்ண கொண்டு போக வரும்பொழுது நாயின் என்று சொல்லப்படுகிற அந்த ஊரின் வாசலருகில இயேசு வரும்பொழுது இயேசுவும் அவருடைய சீசர்களும் இன்னும் அநேக மக்களாய் வரும்பொழுது இயேசு இவளுடைய சூழ்நிலையை அறிகிறவராயிருந்தார் இவளுடைய வாழ்க்கையில இயேசு சிந்தனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமானவர் இந்த பெண்ணினுடைய சூழ்நிலையை இயேசு தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது ஆமென் இவள் கணவனை இழந்து மகனை இழந்து இப்பொழுது இவள் ஒரு தன்னந்தனியாக ஒரு அநாதையை போன்று இவளுடைய வாழ்க்கை மாறுகிறதை பார்க்கிறோம் உடனடியாக இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருக ஆரம்பிக்கின்றார் இன்னொரு பக்கம் அவள் அழுது கொண்டே காணப்பட்டு கொண்டிருக்கிறாள் அவளுடைய அழுகை மாறுவதற்காக என்ன செய்கிறாள் என்றால் ஆமென் இயேசு அந்த கிட்ட அந்த பாடை இறக்க சொல்லுகிறார் பாடை இறக்க சொல்லி மரித்து போன வாலிபனுடைய பாடை அவர் தொடுகிறதை பார்க்கின்றோம் இயேசு அந்த ஆமென் பாடையை தொடுகிறது மட்டுமல்ல இயேசு அங்கே ரெண்டு காரியத்தை செய்கிறாள் ஒன்று இவளுடைய வாழ்க்கையில இழப்பு ஒரே மகனோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் இப்பொழுது ஒரு அந்த மகனும் மரித்து அடக்கம் பண்ண கொண்டு போகப்படுகிற ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில இயேசு அந்த ஊரின் வாசலருகிலே வந்து இந்த பாடை இறக்க சொல்லுகிறார் இறக்க சொல்லி அந்த பாடை அவர் தொடுகிறார் உடனடியாக அதை சுமந்து வந்தவர்கள் நின்றார்கள் பாடையை கீழே இறக்கினார்கள் இயேசு அந்த பாடையை தொடுகிறார் தொடுகிறது மட்டுமல்ல அங்கு அடுத்தொரு வார்த்தை வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார் பாருங்கள் ரெண்டு காரியம் அங்கே 16வது வசனத்திலே நடைபெறுகிறது ஒன்று கிட்ட வந்து பாடையை தொட்டார் இயேசு எவ்வளவு அற்புதமாய் அந்த பெண்ணை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்படைக்கின்றதை பார்க்கின்றோம் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியத்தை இயேசு இங்கே செய்கின்றதை பார்க்கின்றோம் ரெண்டு காரியம் இங்கு நடைபெறுகின்றன ஒன்று இயேசு அந்த தாயினுடைய அந்த நாயின் ஒரு விதவையினுடைய அழுகையை காண்கின்றார் இரண்டாவது அவள் மேல் மனதுருக ஆரம்பித்து விட்டார் மனதுருக ஆரம்பித்தவுடன் அவள் அடுத்து கிரியையில் மனதுருகி அழாதே என்று சொல்லி பாடையை கீழே இறக்க சொல்லி தொடுகிறதை நான் பார்க்க தொட்டவுடன் இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட ஆரம்பித்து விட்டது அது மட்டுமல்ல அதோடு நின்று விடாமல் வார்த்தையையும் அனுப்பி வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார் ரெண்டு காரியத்தை செய்கின்றார் ஒன்று அந்த பாடையை இயேசு தொடுகிறார் இன்னொன்று வாலிபனே எழுந்திரு செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறார் இன்றைக்கு நம்மை பார்த்து இயேசு சொல்கின்ற காரியம் என்னவென்றால் ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு வியாதியின் நிமித்தமாக ஒரு மரண போராட்டத்தோடு கூட ஆமென் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் மரண தருவாயிலே காணப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது உங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு கடமைகளை செய்ய முடியாமல் நீங்கள் வேதனையோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ரெண்டு காரியத்தை செய்ய போகிறார் ஒன்று அவர் உங்களை பார்த்து பேச போகிறார் மனதுருக போகிறார் மனதுருகி உங்களுடைய அழுகையை மாற்றப் போகிறார் இந்த நாளிலும் நீங்கள் பல மருத்துவர்களை தேடி கடந்து சென்றிருக்கலாம் பல மருந்துகளை எடுத்திருக்கலாம் ஆனாலும் அவைகளை விட மேலாக இயேசுவின் தழும்புகளினாலே நமக்கு சுகம் கிடைக்கிறது இயேசுவினுடைய தொடுதலினாலே நமக்கு சுகம் கிடைக்கிறது இயேசுவினுடைய வார்த்தையினாலே சுகம் கிடைக்கின்றது ஆமென் யெகோவா ராப்பா என்பது நான் உங்களை சுகமாக்குகிற கர்த்தர் என்று நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் வியாதியை உன்னை விட்டு மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் இந்த நாளிலும் இயேசு நமக்கு செய்ய போகிற மிகப்பெரிய காரியம் என்ன இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்களை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது அதற்காக தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேத வசனம் சொல்கிறது முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார் என்னை அறிகிற ஒரு
ஒருவர் இருக்கிறார், என்னுடைய அழுகையை மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார், என் மேல் மனதுருகுகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் இந்த நாளிலே செய்ய போகிற காரியம் என்ன? உங்களுடைய அழுகையை ஆண்டவர் மாற்ற போகிறார். அழாதே என்று சொல்லி ஆமென் அவளை என்ன செய்கிறார், அவளுடைய அருகாமலே இயேசு போகிறார். அருகாமலே வந்து பாடையை என்ன செய்கிறார், அந்த பாடையின் அருகாமலே கடந்து போய் அதை இறக்க சொல்லி அந்த பாடையை என்ன செய்கிறார், தொடுகிறார். தொடுகிறதோடு நின்று விடாமல் வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறார், ஆமென் சுகத்தை கொடுக்கிறார். உடனடியாக இயேசு அந்த இடத்துல வாலிபனை எழுந்திரு என்று சொல்லி அந்த வார்த்தை கடந்து சென்றவுடன் இயேசுனுடைய வல்லமை கடந்து செல்ல ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல செயல்பட போகிறீர்கள். ஒன்று, ஆமென் இயேசு உங்களை தொட போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, அவர் தொட்டு இன்றைக்கு மரித்து போன உறுப்புகளை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ள தேவன் என் மத்தியிலே வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு இயேசு நமக்கு செய்ய போகிற காரியம் என்ன, இன்றைக்கு நம்மை அவர் தொட போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகளை இயேசு மாற்ற போகிறார். எவ்வளவு பெரிய மரண போராட்டமாக இருந்தாலும் இந்த வசனத்தை நம்பும் பொழுது அந்த வசனத்தின்படியே கர்த்தர் அற்புதம் செய்ய இந்த இடத்திலே வந்திருக்கிறார். ஆகையினால் தான் இந்த நல்ல பிதாவை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகரை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள், சாட்சிகளாய் மாறிக்கொண்டு வருகிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன, இன்றைக்கு நம்மை பார்த்தாண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார், நம்மை பார்த்து நம்மை தொட போகிறார். இயேசுனுடைய தொடுதலுக்காக ஆண்டவரே என்னை தொற்று விடுதலை ஆக்குங்கப்பா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தில் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல இயேசு நம்மை வந்து தொட போகிறார், தொட்டு நம்மை பார்த்து பேச போகிறார், என்ன செய்ய போகிறார் பாருங்கள். எவ்வளவு ஆச்சரியமாக இயேசு வாலிபனே எழுந்திரு என்று அவனுக்கு ஒரு வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த வார்த்தை தொடுதலும், ஆமென் இயேசுனுடைய தொடுதலும், இயேசுனுடைய வார்த்தையும் நம்மை தேடி வரப்போகிறது. இன்றைக்கு விடுதலை தரப்போகிறார். எவ்வளவு பெரிய நரம்பு சம்பந்தமான வியாதிகளாக இருக்கலாம், எலும்பு சம்பந்தமான வியாதிகளாக இருக்கலாம், ஒருவேளை மூளை நரம்பு பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், கண் சம்பந்தமான வியாதிகளாக இருக்கலாம், காதுகள் சம்பந்தமான வியாதிகளாக இருக்கலாம், கைகால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், முதுகெலும்பு பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒருவேளை இடுப்பு வலியினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், இன்னும் வயிறு வலியினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், இன்னும் பல விதங்களில் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், எது இரத்த போக்கு வியாதிகளாக கூட இருக்கலாம், மூட்டு வலிகள், எப்படிப்பட்ட வியாதிகளிலிருந்தும் இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். ஆமென். இயேசுனுடைய அந்த பாடை இயேசு தொட்டு இறக்க சொல்லி பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திரு என்கிற அந்த வார்த்தை கடந்து சென்றவுடன் இயேசு அந்த வாலிபனுக்குள்ளாக இயேசு உயிரை கொண்டு போகிறார். ஆமென். மரித்து போன செத்து போன அந்த உடலுக்குள்ளாக அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு உயிர் கடந்து போக முடியுமானால் நம்முடைய வியாதியை மாற்றுவது இயேசுவுக்கு ஒரு லேசான காரியம். பாருங்கள், இந்த நாளிலே கண்ணீரோடு நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். பல மருத்துவர்களை நான் சந்தித்து விட்டேன், பல மருந்துகளை நான் எடுத்து விட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, ஆமென் ஒரு சுகம் கிடைக்கவில்லை என்று கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்களானால் இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் சுகம் பெற போகிற நாள், இன்றைக்கு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற நாள், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் அழுகை மாற போகிற நாள். ஏனென்றால் அவர் அந்த விதவைக்காக, விதவையினுடைய மகன், நாயின் ஒரு விதவையின் மகனுக்காக அவர் மன துருகினார் என்றால் இன்றைக்கு நமக்காக மன துருகும்படியாக இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஆகையினால் தான் இந்த நிகழ்ச்சியை தேவன் நமக்காய் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆகையினால் தான் கர்த்தர் இந்த இடத்திலே உங்களை துறை காட்சி பெட்டிக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பின இயேசு நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த சரீர உறுப்புகள் செத்து போய் காணப்படுகிறதோ இன்றைக்கு உயிரோடு கூட எழுப்ப போகிறார். எவ்வளவு பெரிய கேன்சர் நோயாக இருந்தாலும் இயேசு சுகம் தருவார் என்று விசுவாசியுங்கள். மரித்து போன வாலிபனுக்கு உயிரை கொடுக்க முடியுமானால் இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. நடக்க முடியாத உறுப்புகள் எல்லாம், செயல்படாத உறுப்புகள் எல்லாம் செயல்பட போகிறது. இயேசு இன்றைக்கு வார்த்தை அனுப்பி சுகத்தை தரப்போகிறார். அவருடைய நாமம் யெகோவா ராப்பா, நான் உங்களை சுகமாக்குகிற கர்த்தர் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு நமக்கு அந்த வாக்குத்தத்தை
வாக்குத்தத்தை நிறைவேற்றப் போகிறார். பாருங்கள், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். இன்றைக்கு அற்புதமான சாட்சியாக நிறுத்தப் போகிறார். நாம் இது இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று அவள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாள். அவளுடைய வாழ்க்கையில நான் கணவனை இழந்து விட்டேன், எனக்கு ஒரே ஒரு மகன், அவனும் மரித்து விட்டான். இனி நம்முடைய வாழ்க்கையில நான் ஒரு தனிமைதானே, நான் ஒரு அனாதை தானே, எனக்கு நீ யாருன்று நான் இதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். உங்களில் அநேகர் உங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவன் பல லட்சங்களை செலவு பண்ணினீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களை அவர்கள் சரியாய் கவனிக்காதபடிக்கு அவன் மிகுந்த வேதனையோடு இருக்கிற அநேகரை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றப் போகிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருப்பி உங்களை கவனிக்கும்படி ஆண்டவர் மாற்ற ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், இயேசு செய்த அற்புதத்தை மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பி அவனை அவன் தாயினிடத்தில் இயேசு ஒப்புவித்தார். பாருங்கள், உடனடியாய் எல்லாரும் பயமடைந்து விட்டார்கள். மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்த நல்ல பிதாவின் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிற நாள். வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு சுகம் வரப்போகிறது. அவர் வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிற கர்த்தர். ஆமென். சில நேரங்களில் அவருடைய தழும்புகளை அவருடைய சரீரத்தில் இயேசுவின் சரீரத்தில் ஏற்பட்ட தழும்புகளை அனுப்பி அவர் என்ன செய்கிறாராம், சுகத்தை தருகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மரண போராட்டத்தோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு விடுதலை பெறப்போகிறீர்கள். இன்றைக்கு அற்புதம் நடந்தே ஆகும். இன்றைக்கு அற்புதம் நடந்தே ஆகும். நான் எத்தனை நூற்றுக்கணக்கான சாட்சிகளை சொல்ல முடியும். கடந்த வாரத்தில் ஒரு தாயாரை என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு நடக்க முடியவில்லை. சரீரம் முழுவதும் பலவீனப்பட்டு போன சூழ்நிலை. நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த சம்பவத்தை காண்பித்து அந்த தாயாருக்கு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் என்ன நடந்தது என்று சொல்ல எனக்கு தெரியவில்லை. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் ஒரு வல்லமை அவர்கள் மேல் இறங்க ஆரம்பித்தது. வசனம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. இயேசு அருகாமையிலே வந்து நிற்கின்ற ஒரு காட்சி அவர்கள் பார்க்கின்றார்கள். உடனடியாய் உடைய சரீரத்தில் ஒரு பலன் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. கரங்களை தட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இயேசுவை துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இயேசுவை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி இந்த பலன் உங்களுக்கு வந்தது என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் என் அருகாமையில் இயேசு வந்து நின்றார். அவரை நான் பார்த்ததை போன்று இருந்தது. உடனடியாக என்னுடைய சுயமெல்லாம் மறந்து விட்டது. வல்லமை இறங்கி 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 இயேசுடைய வார்த்தைகள் கடந்து போய் கடந்து போய் உடனடியாக அவர்களுக்குள் இருந்த பலவீனம் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு புது பலனோடு, காண்டா மிருகத்துவத்த பலனோடும், கழுகுகளை போன்ற கரங்களோடும், மான்களை போன்ற கால்களை போன்றும் மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்க்க முடிந்தது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அற்புதம் செய்வதற்காக நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்களானால், ஆமென், கடன் பிரச்சனை நிமித்தமாக அழுது கொண்டிருக்கிறீர்களானால், உங்களுடைய கடன் பிரச்சனையை மாற்ற இயேசு இந்த நாள் இடத்திலே வந்திருக்கிறார். அதை போன்று ஆமென், இந்த நாளில் திருமண தடைகளோடு கூட இந்த இடத்துல நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களானால், திருமண தடை அந்த என்னுடைய ஆமென் பிள்ளைகளுடைய காரியங்கள், ஆமென் திருமணங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறதானால் திருமண தடைகளை ஆண்டவர் மாற்றப் போகிறார். குல திருமணம் முடிந்து பல வருடங்கள் சென்ற பின்பும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருக்கிறீர்களானால், இன்றைக்கு இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வாக்குத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றப் போகிறார். என கண்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், சோதிரந்த நாளிலும் அதை போன்று ஆமென் வியாபார தோல்வியினாலே அநேக இருந்த இடத்துல இருக்கிறது ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார், காண்பிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உடைய அழுகையை மாற்றப் போகிறார். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒன்றை இழந்து இழந்து வாழ்க்கையில் அழுகை தான் மீதியாய் எனக்கு முடிவாய் மாறிவிட்டது என்று காணப்பட்டு கொண்டிருக்கிற பல லட்சங்களை நீங்கள் பிசினஸ்ல வியாபாரத்தில் செலவு பண்ணி நீங்கள் பணங்களையெல்லாம் இழந்து ஆமென் கடனுக்கு மேல் கடன் வாங்கின கடன்களை திருப்பி செலுத்த முடியவில்லை, ஆமென் எடுத்த லோன்களை கட்ட முடியவில்லை, வங்கியிலே வைக்கப்பட்ட நகைகளை திருப்ப முடியவில்லை, இப்படிப்பட்ட பிரச்சனையிலே அழுது கொண்டிருக்கிற ஒரு கூட்ட நபர்களை ஆண்டவருக்கு காண்பிக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை விடுவிப்பதற்காக இயேசு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். இன்னும் ஒரு சிலர் பாவ போராட்டத்தினாலே நீங்கள் ஜெபிக்க முடியாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஜெபிக்க முடியவில்லை. ஜெபம் என்று வந்தவுடன் சத்துருவானவன் ஆமென் தீய எண்ணங்களை
கட்டாயம் கெட்ட சொப்பனங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்படியானால் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த ஜப நேரத்தில் யாம இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதம் நமக்காக செய்ய இந்த இடத்துல வந்திருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவை மாத்திர நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஹெவன் டிவியின் மூலமாய் நடத்தப்படுகிற நல்ல பிதாவின் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள எனக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் சோதரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? இப்பொழுது விடுதலை கடந்து வரப்போகிறது. நாயின் ஊருடைய அந்த விதவை ஆமை ஒரே மகனோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த திடீரென மகன் மறித்து அடக்கம் பண்ணப்படுவதற்காய் கொண்டு செல்கிற வேளையில் இயேசு வந்து குறுக்கிடுகிறார். இயேசு அந்த ஊரின் வாசல் அருகிலே வரும்பொழுது ஆமன் அந்த தாயாருடைய அழுகையை இயேசு பார்த்து அவளுடைய அழுகைக்கு ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என்று ஆமன் இயேசுக்குள்ளாக ஆமன் ஒரு எண்ணம் உருவாகி ஆமன் அந்த நாளில் உடனடியாய் அவளுடைய அழுகையை மாற்ற வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய நோக்கம். ஆனால் எதற்காய் அழுதாள்? ஒரே மக கணவனை இழந்து விட்டாள். ஒரே மகனோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மகனும் கூட திடீரென்று ஆமன் மறித்து போன ஒரு சூழ்நிலை, உயிரிழந்த ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அடக்கம் பண்ணப்படுவதற்காய் கொண்டு போகிறார்கள். இயேசு அந்த பாடையை இறக்க சொல்லி என்ன செய்கிறார்? பாடையை அவர் தொடுகிறார். தொடுகிறது மட்டுமல்ல, உடலை பார்த்து இயேசு பேசுகிறார், வாலிபரே எழுந்திரு என்கிற அந்த வார்த்தை கடந்து சென்றவுடன் தடைகள் எல்லாம் மாற ஆரம்பித்து விட்டது. அவனுக்குள் ஒரு உயிர் கடந்து போய்விட்டது. ஒரு வல்லமை கடந்து சென்று அங்கே உயிர் உண்டாகி ஆமென் அவன் எழுந்து பேச தொடங்கினதை நாம் பார்க்க முடிகிறது. என கண்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜப நேரத்தில் நீங்கள் யாரெல்லாம் இந்த ஜப நேரத்தில் ஆண்டவரோடு கூட இந்த ஜப நேரத்தில் ஆண்டவரே என்னை சுகமாக்குங்கப்பா, ஆண்டவரே என்னுடைய கணவருக்கு சுகத்தை தாங்க, என்னுடைய மனைவிக்கு சுகத்தை கொடுங்கப்பா, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தை தாங்க ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே சோதரராஜா, ஆமென் யார் யார் உங்கள் கண்ணோட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஒருவேளை உங்களுடைய மருமக்கள் பேர பிள்ளைகள் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு ஆமென் அடக்க முடியாமல் ஆமென் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஆமென் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, இந்த ஜப நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஆமென் நரம்பு தளர்ச்சி நோய்கள் இந்த ஜப நேரத்தில் மாறப்போகிறது. ஆமென் சிரசு முதல் பாதங்கள் வரையிலும் ஆணி பாய்ந்த கரம் அப்பா, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டதும் காயப்பட்டதும் ரத்தம் சிந்தினதுமான கரத்தை இப்பொழுதே அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்தாண்டவர, என்னுடைய தழும்புகளினால் நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய சரீரத்தில் ஏற்பட்ட தழும்புகளை அனுப்புங்கவரே. தாயின் ஒரு விதவையின் மகனை ஆண்டவரை பார்த்து அந்த தாயினுடைய அழுகையை தாமின் மாற்றினவர், இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்க போகிறதப்பா, ஒரு அதிசயம் நடக்க போகிறது ஆண்டவர. கண் சம்பந்தமான வியாதிகள் ஆண்டவரை, காது சம்பந்தமான வியாதிகள் ஆண்டவரை இப்பொழுதே சுகமாகிறது ஆண்டவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இருதய வலிகள் மாறுகிறது. எந்த உறுப்புகளுக்கு பாதிக்கப்பட்டு நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களோ இந்த ஜப நேரத்தில் அந்த பகுதியில் உங்களுடைய வாமன் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அற்புதம் நடக்க போகிறது. இப்பொழுது மறித்து போன வாலிபனுக்கு உயிரை கொடுத்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் ஒரு உயிரை தரப்போகிறார். உங்களுடைய சரீரத்தில் ஒரு உயிர் இறங்கி வரப்போகிறது. செயல்படாத உறுப்புகளை இயேசு செயல்படுத்த போகிறார். அவன் அழுகையை மாற்ற போகிறார். அவர் உங்களுக்காய் மனதுருகி கொண்டிருக்கிறார். இயேசு மனதுருகி ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது அவன் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி கேளுங்கள், இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, என்னுடைய பலவீனத்தை மாற்றுங்க, என் வியாதிகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்து என்னை வழி நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? இப்பொழுது இயேசு ஆமென் தேங்க் யூ லார்ட் உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க செய்ய போகிறார். ஏசாய் 58:8 ஆமென் உங்களுடைய சுக வாழ்வை ஆண்டவர் துளிர்க்க செய்ய போகிறார். எந்தெந்த இடங்களிலே வியாதிப்பட்டு ஆமென் காணப்பட்டு கொண்டிருந்தீர்களோ இந்த வியாதிகளை இயேசு சுகமாக்கி இருக்கிறார். தோல் சம்பந்தமான வியாதிகள் கூட சுகமாயிருக்கிறது. ஆமென் சில கேன்சர் கட்டிகள் கூட மறைந்து
இருக்கிறது. ஆண்ட ஆமென். அதை போன்று ஆமென் தலை வலியினால் அநேக ஆமை இரவுகள் நித்திரை இல்லாமல் காணப்பட்ட அநேகர் இப்பொழுது அற்புதங்களை பெற்றிருக்கிறதை ஆண்டவர் தெளிவாய் காண்பிக்கிறார். அதை போன்று இந்த நாளில் கடன் பிரச்சனையோடு கூட ஆமென் காணப்பட்டு கொண்டிருக்கிற கடன் பிரச்சனை நிமித்தமாய் அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நாளிலும் அழுகை துடைப்பதற்காக இயேசு உங்களுக்காய் மனதுருக போகிறார். நாயின் ஒரு விதவைக்காக மனதுருகின இயேசு இந்த நாளில் ஆமென் வியாதிகளுக்கு மட்டுமல்ல, வியாதி என்கிற பிரச்சனையை மட்டும் மாற்றுவதற்கல்ல, பாவ போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காய் மட்டுமல்ல, ஆமென் கடன் பிரச்சனைகளிலிருந்து இன்றைக்கு இயேசு விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். உடைய அழுகையை மாற்றப் போகிறார், அழுகையை மாற்றப் போகிறார், அழுகையை மாற்றப் போகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிற அழுகை என்பது சாதாரணமானதல்ல. பிரச்சனை வந்த அநேகரை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எங்களிடத்தில் வந்து ஜெபித்திருக்கிறார்கள். நாங்கள் ஜெபிக்கும் போது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போராட்டம் ஆமென் அது எவ்வளவு ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கடல்ல மூழ்கி வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிற நிலைக்கு கடந்து போவார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட உங்களை பார்த்து இன்றைக்கு இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார். அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் திறக்கப்பட போகிறது, தடைப்பட்ட பணங்கள் எல்லாம் வரப்போகிறது, வங்கியிலே வைக்கப்பட நகைகளை திருப்ப போகிறீர்கள், கையிட தொழில் செய்கிற தொழில்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார், வியாபாரங்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி ஆண்டவரே. குயவனுடைய கையில் ஒரு களிமண்ணாய் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கின்ற அச்சனை பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி செல்கிறதப்பா. ஒரு மின்னலை போன்ற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு உங்கள் அருகாமலே வந்து விட்டார். அவர் உங்களுக்காய் மனதுருகி அழுகையை மாற்றி அற்புதம் செய்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. திருமண தடைகளோடு ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய திருமண தடைகளை மாற்றிக் கொடுங்க ராஜா. அதை போன்று இந்த நாளில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற யார் இருந்தாலும் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார் என்ற வாக்குத்தத்தை நிறைவேற பண்ணுங்கப்பா. அதை போன்று இந்த நாளிலும் அன்பு சுவாமி இயேசுவே, யார் யாருக்கெல்லாம் வீடு வாசல்கள் இல்லையோ அற்பாண்டவர் அவர்களுக்கு வீடு வாசல்களை கொடுங்கப்பா. ஆண்டவரே, கடன் வாங்கி வாங்கி வாழ்கிற வாழ்க்கை இன்றோடு முடிந்து அழுகை நிறுத்தப்பட்டு ஊழியங்களுக்காய் கொடுக்கும்படியாக தேவன் உடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதிங்கராஜா. ஹெவன் டிவியின் மூலமாக ஆண்டவரே நேபாளில் ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே சோத்திரமாப்பா, இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காய் கொடுக்கும் அளவுக்காப்பா ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை இந்த ஜப நேரத்திலே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறபடியும் கோடி நன்றிகள் அப்பா. தகப்பனே, மரித்து போன வாலிபனுக்கு உயிரை கொடுத்து ஆண்டவர் தாயினிடத்தில் ஒப்படைத்த இயேசுவே, இன்றைக்கு ஆண்டவர் செத்து போன உயிரற்று போன உறுப்புகள் எல்லாம் ஆண்டவரே சோதரராஜா உயிர் பெற்று ஆண்டவரே வல்லமையாய் மாறினதற்காக பலனுள்ளதாய் மாறினதற்காய் கோடி 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 நன்றிகள் அப்பா. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, நீர் மகிமைப்பட்டருளுங்க, நீர் அப்படி செய்தருட போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கீழ நல்ல பிதா. ஆமென். காலை முதல் அந்தி மாலை வரை